வணக்கம். இன்றைய பத்திரை மணி செய்திகள். மலேசிய செய்திகள் முதலில். அரசர்களை குறைவாக மதிப்பிட வேண்டாம் என அகோங் தெரிவித்தார். யாங் டிபர்துவான் அகோங் சுல்தான் முகமத் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசர்களையும் அவர்களின் ஆட்சி முறையையும் யாரும் குறைவாக மதிப்பிட வேண்டாம். அரசியலமைப்பு சட்டத்தில் மன்னர்களுக்கான உரிமைகள் மற்றும் அவர்களின் பொறுப்புகள் மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது என்றார். மேலை நாட்டினரை போல் மன்னர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர முடியாத காரணம், இங்குள்ள மக்கள் அன்பாலும் உணர்வுகளாலும் ஆனவர்கள் என்று குறிப்பிட்டார். அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் அரசர்களை பற்றி கருத்து தெரிவிக்கும் முன் யோசித்து செயல்படுவது நல்லது என தெரிவித்தார். மக்களின் நம்பிக்கையை பக்கத்தானை ஆட்சியில் அமர்த்தியது. பிரதமர் திரு டாக்டர் மகாதீர் முகமது வெளியிட்டுள்ள அறிக்கையில், பக்கத்தான் அரசு ஆட்சியில் அமர மக்கள் தங்களின் மேல் வைத்த நம்பிக்கையை காரணம் என தெரிவித்துள்ளார். மக்களின் விளிம்பு நிலையும் வாழ்வாதார பிரச்சனைகளுமே அவர்களை வரிசானுக்கு எதிராக திருப்பியது என தெரிவித்தார். ஜனநாயகத்தில் மக்களே முடிவுகளை தீர்மானிக்கின்றனர் என்பதால் மக்களுக்கு எதிரான எந்த அரசும் நீடித்திருக்க முடியாது என்றார். ஏனெனில் மக்கள் வன்முறை போராட்டம் என தங்கள் எதிர்ப்பை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக வாக்களிப்பு எனும் ஆயுதத்தின் மூலம் ஆட்சியாளர்களின் முடிவை நிர்ணயிக்கின்றனர் என்றார். அதனால் யாராக இருந்தாலும் மக்களின் மனதை கவரவில்லை எனில் அவர்கள் எந்த நேரமும் நம்மை தூக்கி எறிய தயங்க மாட்டார்கள் என நினைவுறுத்தினார். ஜனநாயகத்திற்கு என்றும் உண்மையுடன் இருக்க வேண்டும் மகாதீர் கூறினார். பிரதமர் திரு டாக்டர் மகாதீர் முகமத் நாட்டு மக்கள் அனைவரும் ஜனநாயக உரிமைகள் மற்றும் கடமைகளை உணர்ந்து நடக்க வேண்டும் என கூறியுள்ளார். ஜனநாயக உரிமைகள் இன்றும் நம்மை அடிமைகள் ஆக்காமல் காப்பதால் மக்கள் எப்பொழுதும் ஜனநாயக உரிமைகளை காக்க குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பிரதமரின் ரமலான் விருந்துக்கு திரண்ட மக்கள். பிரதமர் திரு டாக்டர் மகாதீர் முகமத் இன்று தன்னுடைய ஸ்ரீ பர்டானா இல்லத்தில் பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கான ரமலான் விருந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளார். காலை 7 மணி முதல் பாரம்பரிய உடைகளை அணிந்து மக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர துவங்கினர். தேசிய மசூதியில் ரமலான் தொழுகையை முடித்த பிரதமர் அதன் பின்னர் மக்களுடன் விருந்து நிகழ்ச்சியில் பங்கு கொண்டார். இவருடன் துணைவியார் துன் டாக்டர் சித்தி ஹம்சா, தான் ஸ்ரீ டாக்டர் ரைஸ் யாத்தீம், உள்துறை அமைச்சர் தான் ஸ்ரீ முஹைதீன் யாசின், அவரின் துணைவியார் புவான் ஸ்ரீ நூராயினி அப்துல் ரஹ்மான், பொருளாதாரத்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ அஸ்வின் அலி, அவரிடம் துணைவியார் டத்தின் ஸ்ரீ ஷம்ஷிதா தஹாரே, பாதுகாப்புத்துறை அமைச்சர் முகமது சாபு, விவசாயத்துறை அமைச்சர் சலாவுதீன், தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ டாக்டர் அலி அம்சா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விருந்து மாலை 4 மணிக்கு முடிவுறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பல வகையான மலாய் மற்றும் சீன உணவுகளும் தெற்காசிய நாடுகளின் பாரம்பரிய உணவுகளும் பரிமாறப்பட்டன. மாலை 3 மணி நேர நிலவரப்படி இந்த விருந்தில் 30,000 பேர் கலந்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மக்களுக்கு ரமலான் விருந்து அளித்தார் நஜீப். முன்னாள் பிரதமர் டத்து ஸ்ரீ நஜீப்துன் ரசாக் தன்னுடைய பக்கான் இல்லத்தில் இன்று பொது மக்களுக்கு ரமலான் விருந்து அளித்தார். இந்த ஆண்டு ரமலான் தனக்கு மிகவும் வித்தியாசமானது என்றும், மக்களுடன் ஒன்றாக இணைந்து ரமலான் விருந்து உண்பது தனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். கடல் சீற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வானிலை நிலையம் எச்சரிக்கை. மலேசிய வானிலை நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மலக்கா ஸ்ட்ரெய்ட், தியோமான் தீவு ஆகியவற்றில் கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மிகுந்த இடியுடன் கூடிய மழையும் காற்றும் அடிக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது. காற்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துடனும் கடல் அலைகள் 3.5 மீட்டர் உயரத்திற்கு இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. அதனால் சிறு படகில் பயணம் செய்வோர் மற்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதே நிலைமைதான் பஹாங், ஜோஹோர் மற்றும் வடக்கு சரவாக்கிலும் நாளை மாலை வரை நீடிக்கக்கூடும் என அறிவித்துள்ளது. பண மோசடி மற்றும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த விவகாரத்தில் நஜீப் மீது வழக்கு பதியப்படலாம். 1MDB ஊழல் வழக்கு மட்டுமல்லாது பண மோசடி, அந்நிய செலவாணி மோசடி மற்றும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ஆகியவை முன்னாள் பிரதமர் டத்து ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் மீது பதிவு செய்யப்படும் என காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் இருந்து தேவையான ஆவணங்கள் பெறப்பட்ட நிலையில் ஆண்டனி ஜெனரலின் ஒப்புதலுக்காக காவல்துறை காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரத்தில் இந்த வழக்கில் பல முக்கிய திருப்பங்கள் நடைபெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக ரைஸ்ட் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. வன்முறைக்கு முடிவு கட்ட வளர்ச்சிதான் ஒரே வழி என்றார் பிரதமர் மோடி. பிரதமர் நரேந்திர மோடி நேற்று சத்தீஸ்கர் மாநிலம் பிளாய்க்கு சென்றார்.
அங்கு ரூபாய் 22,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியதாவது, எங்கள் அரசு வளர்ச்சி மூலமாக நம்பிக்கையான சூழ்நிலையை உருவாக்கி முயற்சி மேற்கொண்டு வருகிறது. வளர்ச்சிக்கு அமைதி, சட்டம் ஒழுங்கு, அடிப்படை வசதிகள் ஆகியவை முக்கியம் என சொன்னார். முந்தைய காங்கிரஸ் அரசு பல இடங்களில் சாலை கூட போடவில்லை, ஆனால் அந்த இடங்களில் எங்கள் அரசு விமான நிலையங்களையே கட்டியுள்ளது. அதற்காக சிறு நகரங்களை விமான போக்குவரத்து மூலம் இணைக்கும் உடான் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது மக்கள் ரயில்களின் ஏசி பெட்டிகளில் பயணிப்பதை விட விமானங்களில் பயணிப்பதையே விரும்புகிறார்கள் என்றார். நாட்டின் வளர்ச்சியே மக்களின் வளர்ச்சி என அவர் மேலும் தெரிவித்தார். 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் தெளிவான நியாயமான தீர்ப்பு விரைவாக கிடைக்க வேண்டும் என மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்த 18 எம்எல்ஏக்களின் வழக்கு 3வது நீதிபதிக்கு மாற்றப்படும் நிலையில் தெளிவான நியாயமான தீர்ப்பு விரைவாக கிடைக்க வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின், ஜனநாயக மாண்பினை காப்பதில் நீதிமன்றங்கள் மீது மக்கள் பெரும் நம்பிக்கை வைத்துள்ள நிலையில் தெளிவான நியாயமான தீர்ப்பு விரைவாக கிடைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் தாமதிக்கப்படும் நீதி என்பது மறுக்கப்படும் நீதி என தெரிவித்துள்ள ஸ்டாலின், காலதாமதத்தால் தீர்ப்பு பயனற்றதாகிவிடும் என்றும் கூறியுள்ளார். நீதிமன்றம் அதனை தவிர்க்கவும் என தாம் நம்புவதாக மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரறிவாளன் உட்பட 7 பேரை விடுவிக்க கோரிய மனுவை நிராகரித்தார் ஜனாதிபதி. முன்னாள் பிரதமர் ரஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் முருகன், சாந்தன், நளினி உட்பட 7 பேர் கடந்த 27 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை கைதிகளாக உள்ளனர். கருணை அடிப்படையில் இவர்களை விடுவிக்க வேண்டும் என தமிழக அரசு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கடந்த 4 ஆண்டுகளில் 2 முறை கடிதம் எழுதியிருந்தது. ஆனால் 2 கடிதங்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 7 பேரை விடுவிக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை ஜனாதிபதி நிராகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் ஆலோசனைப்படியே இந்த விவகாரத்தில் அவர் முடிவெடுக்க முடியும் என்பதால் உள்துறை 7 பேரின் விடுதலை கூடாது என அறிவுறுத்தி இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசின் கோரிக்கையில் மத்திய அரசு ஒத்துப்போகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவால் உலக பொருளாதாரத்திற்கு ஆபத்து, IMF தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நிதி மற்றும் வர்த்தக கொள்கைகள் உலக பொருளாதாரத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உள்நாட்டு தொழிலையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்கும் வகையில் இறக்குமதி பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார். இதற்கு சீனா, கனடா உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அமெரிக்காவின் நடவடிக்கையால் உலக பொருளாதாரமே ஆபத்தை நோக்கி பயணிப்பதாக சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதாரம் நடப்பு ஆண்டில் எதிர்பார்த்தபடியே இருந்ததாகவும் வரும் ஆண்டிலும் அது தொடர வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ள IFM, அமெரிக்காவின் நிதி மற்றும் வர்த்தக கொள்கைகளால் 2020 ஆண்டில் இருந்து உலக பொருளாதாரத்திற்கு ஆபத்து ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹவாய் தீவில் வெடித்து சிதறிய எரிமலையில் வெளிவந்த விலை உயர்ந்த கற்கள். ஹவாய் தீவில் வெடித்து சிதறிய எரிமலையில் இருந்து விலை உயர்ந்த கற்கள் வெளியே வருவதால் அதனை எடுப்பதற்கு யாரும் செல்ல வேண்டாம் என ஹவாய் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 5 வாரங்களாக அந்த தீவில் உள்ள கிளையூ என்ற எரிமலை மக்மா குழம்புகளை கொட்டி வருகிறது. இதனால் அந்த தீவில் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிளையூ எரிமலை வெடித்து சிதறுவதால் பூமிக்கு அடியில் உள்ள மரகதம் உள்ளிட்ட விலை உயர்ந்த கற்கள் வெளியே ஏராளமாக கிடக்கின்றன என்றும், இதையடுத்து ஆபத்தை அறியாமல் ஹவாய் பொதுமக்கள் சிலர் அதனை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். எரிமலை தொடர்ந்து மக்மா குழம்புகளை கொட்டி வருவதால் அதன் அருகில் யாரும் செல்ல வேண்டாம் என ஹவாய் அரசு எச்சரித்துள்ளது. ரஷ்யா செல்கிறார் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையேயான சந்திப்பு கடந்த ஜூன் 12 தேதி சிங்கப்பூர் சென்டோசா தீவில் உள்ள கெபலே ஹோட்டலில் நடைபெற்றது. உலக நாடுகள் உற்று நோக்கிய இந்த சந்திப்பு சுமார் 48 நிமிடங்கள் நீடித்தது. இந்த சந்திப்பின் போது அணு ஆயுத கைவிடல்,
பொருளாதார பிரச்சினை ஆகியவை குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். இதில் அணு ஆயுதத்தை ஒழித்திட இரு தரப்பிலும் உறுதியேற்கப்பட்டது. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அழைப்பின் பேரில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் வரும் செப்டம்பர் மாதம் ரஷ்யா செல்லவிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த பயணத்தின் போது அமெரிக்க அதிபர் டிரம்ப் உடன் நடத்திய பேச்சுவார்த்தை குறித்து வடகொரிய அதிபர் ரஷ்ய அதிபருடன் விவாதிக்க உள்ளதாக வடகொரிய செய்தி ஊடகங்கள் கூறி வருகின்றன. அமெரிக்காவுடனான அணு ஆயுத கைவிடல் ஒப்பந்தத்தை அடுத்து வடகொரிய அதிபரின் ரஷ்ய பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்துள்ளதாக கருதப்படுகிறது. உலகக்கோப்பை காட்பந்து சவுதியை வீழ்த்திய ரஷ்யா. உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாக்களில் ஒன்றான உலகக்கோப்பை காட்பந்து தொடர் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. கடைசியாக 2014 பிரேசிலில் நடந்த உலகக்கோப்பையை போட்டியில் ஜெர்மனி அணி வாகை சூடியது. இந்த நிலையில் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் 21வது உலகக்கோப்பை காட்பந்து போட்டி ரஷ்யாவில் இன்றிரவு 8:30 தொடங்கியது என இதில் ரஷ்யா சவுதி அரேபிய பலப்பரீட்சை நடத்தின எனவும் நேற்று தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக 8:00 கோலாகலமான தொடக்க விழாவுடன் உலகக்கோப்பை தொடர் தொடங்கியது. இங்கிலாந்தின் பிரபல பாப் பாடகர் ராஃபி வில்லியம்ஸ் இசை விருது அளித்தார். அப்போது பிரேசில் முன்னாள் வீரர் ரொனால்டோ பந்தை உதைத்து போட்டியை தொடக்கி வைத்தார். அதன்பின் ஜிம்னாஸ்டிக் கலைஞர்களின் சாகசமும் நடைபெற்றது. இந்த போட்டியை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மான், பீபா அமைப்பின் தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ ஆகியோர் கண்டுகளித்தனர். இப்போட்டி தொடங்கிய 12வது நிமிடத்தில் ரஷ்ய அணியின் ஸ்டசின்ஸ்கி கோல் அடித்தார். அதைத் தொடர்ந்து 43வது நிமிடத்தில் டென்னிஸ் செரிஷேவ் 2வது கோல் அடித்தார். இதனால் முதல் பாதி நேர ஆட்டத்தில் ரஷ்யா 2-0 என முன்னிலை பெற்றது. தொடர்ந்து நடந்த 2வது பாதி நேர ஆட்டத்தின் 71வது நிமிடத்தில் ரஷ்யா அணியின் டிசியூபா கோல் அடித்தார். இறுதி நேர ஆட்டத்தில் ரஷ்யாவின் டென்னிஸ் செரிஷேவ் தனது 2வது கோலை அடித்தார். அதன்பின் ரஷ்யாவின் கோலோவின் மேற்கொண்டு 1 கோல் அடித்தார். சவுதி அரேபிய அணியினர் இறுதி வரை முயன்றும் 1 கோல் கூட அடிக்க முடியவில்லை. இறுதியில் ரஷ்யா அணி 5-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று 3 புள்ளிகளை தட்டிச் சென்றது. இந்த போட்டியில் ரஷ்யா அணி வெல்லும் என அசிலிஷ் என்ற பூனை ஏற்கனவே கணித்தது. தற்போது அந்த பூனையின் ஆருடம் பழித்துவிட்டது. நாளை நடைபெறும் லீக் போட்டிகளில் எகிப்து, உருகுவே, மொரோக்கோ, ஈரான், போர்த்துகல், ஸ்பெயின் அணிகள் பல பரீட்சையை செய்கின்றன. உலகக்கிண்ண காட்பந்து போட்டியின் இன்றைய போட்டி பட்டியல். உலகக்கோப்பை காட்பந்து வெள்ளிக்கிழமை இன்றைய முன்னோட்டம். இன்றைய 3 லீக் போட்டிகளில் முதல் போட்டி குரூப் ஏவை சேர்ந்த உருகுவே எகிப்தை சந்திக்கிறது. சர்வதேச நேரப்படி மாலை 5:30 இவ்வாட்டம் தொடங்குகிறது. இன்று உலகத்தர வரிசையில் 14வது இடத்தில் இருக்கும் உருகுவே அணியை 45வது இடத்தில் இருக்கும் எகிப்து சந்திக்கிறது. உருகுவே பலத்தின் முன்பு எகிப்து தாக்குப்பிடிப்பது வெற்றி பெறுவது கடினம். உருகுவே அணிக்கே 70-30 என்ற விகிதத்தில் வாய்ப்புள்ளது என ஆருடங்கள் கூறப்படுகின்றது. இவ்வாட்டத்தின் முக்கிய வீரர்கள் உருகுவே சார்ந்த சுவாரஸ் கவானி ஆகியோர், எகிப்தை சார்ந்த முகமது சாலா என்பவராகும். 2வது போட்டி குரூப் பி, மொரோக்கோவை எதிர்த்து ஈரான் சந்திக்கிறது. சர்வதேச நேரம் மாலை 8:30 இவ்வாட்டம் தொடங்குகிறது. உலகத்தர வரிசையில் 41வது இடத்தில் இருக்கும் மொரோக்கோ அணியை 37வது இடத்தில் இருக்கும் ஈரான் சந்திக்கிறது. மிகவும் கடின முயற்சிக்கு பிறகு மொரோக்கோ அணி வெற்றி பெற வாய்ப்புள்ளது, அல்லது அதற்கு சற்று குறைவாக போட்டி நேர்ந்தால் சமநிலையாகும் வாய்ப்பும் உள்ளது என ஆருடங்கள் கூறுகின்றன. முக்கிய வீரர்களாக மொரோக்கோ ஹக்கீம், ஈரானை சேர்ந்த மொஹாடி தரமிறங்குகின்றனர். 3வது போட்டியாக குரூப் பி யில் ஸ்பெயின் வெர்சஸ் போர்த்துகல் ஆகும். சர்வதேச நேரம்படி 11:30 இப்போட்டி ஆரம்பிக்கின்றது. இந்த உலகக்கோப்பையில் முக்கியமான மாபெரும் போட்டி இது. இறுதி போட்டியில் இருக்கும் வேகம் விறுவிறுப்பு இந்த போட்டிக்கு இருக்கும். உலகத்தர வரிசையில் முதல் 10 இடங்களுக்குள் இருக்கும் இந்த 2 அணிகளும் மோதுவது அற்புதமான ஆட்டமாகும். மாயங்களை செய்யும் ஸ்பெயின் அணிக்கு எதிரே வித்தை காட்டும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாடும் மேஜிக் இன்று நடைபெற உள்ளது. ரொனால்டோவை கட்டுப்படுத்தி போராடி ஸ்பெயின் வெற்றி பெறலாம், அல்லது சமநிலை ஆட்டம் முடிவு பெறலாம் எனவும் ஆருடங்கள் கூறுகின்றன. முக்கிய வீரர்களாக ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த சில்வா, ராமிஸ், இனியஸ்டா, பேட்ரிகோ அல்லது ரோஸ்ட்ரிகோ என்று அழைக்கப்படுகின்றனர். போர்ச்சுகலில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மற்றும் ஆண்ட்ரே சில்வா விளையாடுகின்றனர். நன்றி. திசைகள் தொலைக்காட்சிக்காக நான் ஜெகதீசன்.
உங்கள் ஊர்களில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த செய்திகளை எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி news.disaigal@gmail.com. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 10:30 மணிக்கு. திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.